நீராடும் போல்தில் நீராடும் போல்தில் நெறிப்பட்டார் நெறிப்பட்டார் எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும் நீந்தார் நீந்தார் உமியார் உமியார் திளையார் திளையார் விளையாடார் விளையாடார் காய்ந்ததெனினும் காய்ந்ததெனினும் தலையொழிய தலையொழிய தலையொழிந்தாடாரே தலையொழிந்தாடாரே ஆய்ந்த அறிவினவர். ஆய்ந்த அறிவின் அவர். பதவுரை பொழுப்புரை. ஒரு முறை பட்டார் நீராடும் போழ்தில். நீராடும் போழ்தின்கண் ஒரு நாளும் நீந்தார். ஒரு முறைப்பட்டார்னா ஒரு ஒழுக்க நெறிப்படி வாழக்கூடியவர். ஆனால் ஆய்ந்த அறிவினர் அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம். ஒரு முறைப்பட்டார் நெறிப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறைப்பட்டார்னு அர்த்தம் கொடுக்குறார். நெறிப்பட்டார்னா ஒரு ஒரு நெறியில் ஒரு ஒழுக்கத்தில் ஒரு ஆச்சாரத்தை கடைபிடித்து வாழக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் நெறிப்பட்டாருங்கிறதுக்கான விளக்கம் ஒரு முறைப்பட்டார், ஒரு முறையில் ஒரு முறையாக வாழக்கூடியவர்கள், வாழணும் நினைக்கக்கூடியவர்கள். நீராடும் போழ்தின்கண் ஒரு நாளும் நீந்தார். ஆற்றுல குளத்தில் குளிக்கிற பொழுது நீந்தக்கூடாதுன்னா நீரின் கண் உமியார், அந்த தண்ணீர்லேயே வாய்க்கு புளிக்கிறதுங்கிறது கூடாது. நீரை குடைந்து திளையார், அப்படி விளையாடுறது நீரை நீருக்குள்ளே மூழ்கி போகிறது அப்படி விளையாடுறது அதெல்லாம் தண்ணீரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. எண்ணெய் பெறாது தலை காய்ந்தது எனினும் தலையொழிய நீராடார் ஆய்ந்த அறிவினர். நல்லா தலையை விட்டுட்டு உடம்புக்கு மட்டும் குளிக்கிறதுங்கிறது சாஸ்திரப்படி கூடாது. குளித்தா மொத்தமாக தலையோடு குளிக்கிறது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா உடம்பு வெப்பம்னா தலைக்கு போகும்னா அதனால் தலைக்கு போகும், தலையோடு சேர்த்து தான் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. பதவுரை. நெறிப்பட்டார் ஒரு முறைப்பட்டார் நீராடும் போழ்தில். நீராடும் போழ்தின் கண் எஞ்ஞான்றும் ஒரு நாளும் நீந்தார். நீந்தார் உமியார் நீரின் கண் உமியார் திளையார் நீரை குடைந்து திளையார் விளையாடார் விளையாடுவதும் செய்யார். காய்ந்தது எனினும் எண்ணெய் பெறாது தலை காய்ந்தது எனினும் தலை ஒழிந்து ஆடார் தலையொழிய நீராடார் ஆய்ந்த அறிவினவர். ஆய்ந்த அறிவினார். கருத்துரை என்ன? குளம் முதலானவைகளில் குளிக்கும்போது நீந்துதலும் தண்ணீரிலே எச்சில் உமிழ்தலும் தண்ணீரை குடைதலும் தண்ணீரிலே விளையாடுதலும் கூடாது. ஏன்னா நீர் நம்ம தெய்வமாக தேவதையாக பார்க்குறோம். இப்போ அதற்கான ஒரு பக்தியோடு, அதாவது முக்கியமாக சாமான்யமாக ஆற்றுல குளத்தில் பசங்க குளித்து விளையாடுறதுங்கிறது இயல்பாக இருக்கிறது. ஆனால் புனிதமான குளம் ஏரி அந்த மாதிரி நதிகள், அந்த புனித நீர் புனித நதிகளில் புதிய புனிதமான குளங்களில் குளிக்கிற பொழுது அங்கே தெய்வ சாநித்தியம் இருக்கிறதா தேவதைகள் இருக்கிறதா பார்க்குறோம். அப்போ அங்கே போய் பக்தி ஸ்ரத்தையோடு குளிக்கணும் என்பது தான் கருத்து. அதனால் அங்கே போய் குளித்து விளையாடுறது நீந்தி விளையாடுறதுங்கிறது அந்த புனிதமான நதிகளில் புனிதமான நீர்நிலைகளில் கூடாது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். குளம் முதலானவைகளில் குளிக்கும்போது நீந்துதலும் தண்ணீரிலே எச்சில் உமிழ்தலும், தண்ணீர்லேயே வாய்க்கு பிடிச்சி தண்ணீர்லேயே துப்பக்கூடாது. பெரிய கரையில் வெளியிடங்களில் துப்பலாம், ஆனால் தண்ணீர்லேயே பண்ணக்கூடாது. தண்ணீரை குடைதலும் தண்ணீரிலே விளையாடுதலும் கூடா. எப்போதும் தலை நீங்கலாக கண்டஸ்நானம் செய்தலாகாது. கண்டஸ்நானம்னா கண்டம் வரைக்கும் கழுத்து வரைக்கும் குளிக்கிறதுங்கிறது கூடாது. சரி, அடுத்த பாட்டை நம்ம அடுத்த நாளைக்கு ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்தி பேத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணா முத்தையே நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.